சார், எல்லோரும் வணக்கம். நான் ஃபிலிம் டைரக்டர் ஃப்ரான்சிஸ் வரப்பிரசாதம். சங்கரலிங்கத்தின் சைக்கிள் வண்டின்னு ஒரு படம் பிரஜனை வச்சு பண்ணிக்கிட்டு இருக்கேன். ஒரு விரல் புரட்சி அப்படின்றத நம்ம எல்லாரும் வார்த்தையில் சொல்லியிருக்கோம், இது படத்தில் சொல்லுது. ரொம்ப அற்புதமாக இருக்குது இந்த படம். ஒரு ஹைவே ரோட்டில் இறந்து போனவருடைய ஃபோட்டோவை வச்சு ஒரு ஃபேமிலி வந்து கும்பிடுறதா இந்த படத்தோட ஒரு வரி. இதில் எல்லாமே சொல்லிடலாம். நம்ம சாலைகள் போடும்போது விவசாய நிலங்கள் பாதிக்கப்படுறது, அதில் எவ்வளவு குடும்பங்கள் பாதிக்கப்படுது, அதில் உருக்குலைஞ்சு போன குடும்பங்கள் என்னன்றதை ரொம்ப அழகாக சபரீஸ் டைரக்டர் இந்த படத்தில் சொல்லியிருக்காரு. இது ஒரு அற்புதமான கதை. சின்ன படம்னு சொல்ல முடியாது, பெரிய கான்செப்ட். ஹைவே ரோடு மாதிரி இந்த படம் பெரிய ஹைவே ரோடு தான். படம் பார்க்கல அப்படி தான் தெரியுது. ரொம்ப அற்புதமாக இருக்குது. தன்னுடைய நிலத்தை விட்டு கொடுக்க முடியாமல் அல்லது விட்டு கொடுக்க கூடாதுன்னு ஒரு பிடிவாதமாக போராடி இன்றைய அரசுகிட்ட தோத்து போகிற ஒரு கான்செப்ட். அதனால தான் ஒரு விரல் புரட்சின்னு சொன்னார். ரொம்ப அற்புதமாக இருக்குது. சின்ன பட்ஜெட் படம் தான். கமல் சார் சொல்லியிருந்தார், இன்றைக்கி சினிமா துறையை தாங்கிக்கிட்டு இருக்கிறது வந்து பெரிய பெரிய பட்ஜெட் படங்களோ பெரிய டைரக்டரோ இல்லை, இன்றைக்கி புதுசு புதுசாக வந்து சின்ன சின்ன பட்ஜெட்டில் படைக்கிற படங்கள் தான் இன்றைக்கி சினிமாவை தாங்கிக்கிட்டு இருக்குன்னு சொல்கிறாரு. அதில் ஒன் ஆஃப் த ஃபிலிம் த பரமன், ஃபேன்டாஸ்டிக் ஃபிலிம். இதை அவசியம் பார்க்கணும், பார்ப்பாங்க மக்கள் பார்ப்பாங்க. ஏன்னா நல்ல படங்களை கொண்டாடுறாங்க. இது ஒரு வரியில் சொல்ல வேண்டியதை ஒரு ரெண்டு மணி நேரம் ரொம்ப அழகாக சொல்லியிருக்காரு. இதில் நடிச்சிருக்கிற விவசாயம் நடிச்சிருக்கிற சூப்பர் குட்ட சுப்பிரமணிய சார்னு நினைக்கிறேன், பிரமாதமாக பண்ணியிருக்கிறாங்க, பெரிய ஆக்டர். இதில் நடித்த எல்லாருமே அற்புதமாக பண்ணியிருக்கிறாங்க சார். சூப்பர் சார், வணக்கம். நான் நடிகர் மிசை ராஜேந்திரன். பரமன் ஒரு வரியில் சொல்லணும்னா, இன்றைக்கு நம்ம நாட்டில் முதுகெலும்பாக இருக்கிற விவசாயம், அந்த விவசாயத்தை பற்றின ஒரு கதை. அதாவது இப்போ அண்ணன் சொன்ன மாதிரி ஒரு ஹைவேஸில் ஒரு இறந்து போனவருடைய ஃபோட்டோ, ரொம்ப நாளுக்கு அப்புறம் ஒரு கதையோட ஒரு திரைப்படத்தை பார்த்த ஒரு ஃபீலிங். அது வந்துட்டு சொல்ல முடியாது, நீங்கள் படம் பார்த்தா தான் தெரியும். ஒரு நல்ல திரைப்படம் அது வந்து. இப்போ வந்து பெரிய பட்ஜெட்டில் எடுக்கிற படங்களே வந்துட்டு ஓடுறது இல்லை, நம்ம எல்லாம் பார்த்துருக்குறோம். என்ன காரணம் அப்படின்னா, கதை கிடையாது. நம்ம லேட்டஸ்டாக கூட நிறைய படங்கள் நம்ம பார்த்தோம், சொல்ல விரும்பலை. பட் இந்த படத்தில் வந்து பார்த்தீங்கன்னா கதை ஸ்ட்ராங்கான கதை. ஸ்க்ரீன் பிளே வந்து அருமையாக பண்ணியிருக்கிறாரு இயக்குனர். ஏன்னா அது இயக்குனரோட முந்தின படத்துலேயும் நான் நடிச்சிருக்கிறேன், கால்ஸ் அப்படின்னு ஒரு படம், கால்ஸ் அப்படின்னு ஒரு படம் பண்ணியிருந்தார், அதுலேயும் நான் நடிச்சிருக்கிறேன். இதுலேயும் நான் ஒரு சின்ன வேஷம் நான் அதில் பண்ணியிருக்கிறேன். இந்த படத்தில் வந்து பார்த்தீங்கன்னா சூப்பர் குட்ட அண்ணன் சுப்பிரமணியன் வந்து மிக பிரமாதமான ஒரு நடிப்பு. நிச்சயமாக அந்த படத்துக்கு இந்த கேரக்டருக்கு அவருக்கு வந்து அவார்டு கிடைக்கும். ஏன்னா அந்த அளவுக்கு அந்த கதாபாத்திரமாகவே அவர் வந்து வாழ்ந்திருக்கிறார். ஒவ்வொரு அதாவது ஒரு நடிகரை வந்து பாடி லாங்குவேஜ் ஆகட்டும், அந்த அந்த டைலாக் டெலிவரி மாடுலேஷன் ஆகட்டும், விடுற மூச்சு, அதை கூட வந்து இயக்குனர் இந்த படத்தில் வந்து பார்த்து 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 வந்து சீன்ஸ் பண்ணியிருக்கிறாரு. டப்பிங்கில் மெனக்கிட்டு இருக்கிறாரு, அது நல்லாவே தெரியுது. அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா அலோ கந்தசாமி அண்ணா வந்து அவருடைய கதாபாத்திரத்தை சிறப்பாக பண்ணியிருக்கிறாரு. வையாபுரி அண்ணா வந்து நம்ம வந்து நகைச்சுவாக பார்த்த அந்த வையாபுரி அண்ணா வந்து இதில் வந்து ஒரு அருமையான ஒரு கதாபாத்திரத்தில் நடிச்சிருக்காரு. டோட்டலாக நம்மளுடைய பெரியவர் பலகருப்பை அண்ணா எப்போதுமே வந்து அரசியல்வாதி வேடம் அப்படின்னாலே பிச்சு உதருவார், இதுலேயும் வந்து அருமையாக பண்ணியிருக்கிறாரு. இன்ஃபினிட்டி பிக்சர்ஸ் வந்து இந்த படத்தை வந்து தயாரிச்சிருக்கிறாங்க, சபரீஸ் வந்து அதை வந்து இயக்கியிருக்கிறார். அதே போல் வந்துட்டு பார்த்தீங்கன்னா பேக்ரவுண்டு மியூசிக் வந்து மிக அருமையாக வந்து பண்ணியிருக்கிறார். அதை வந்து அப்படி தூக்கி செகண்ட் ஹாஃப்லலாம் அப்படியே பிஜிஎம் வந்து அப்படி தூக்கி நிப்பாட்டியிருக்கு. அதே மாதிரி எல்லாமே அவங்களுக்கு கொடுத்த வேலைகள் டெக்னீஷியனும் சரி நடிகர்களும் சரி சிறப்பாக பண்ணியிருக்கிறாங்க. நிச்சயமாக மீடியா வந்து ஒரு நல்ல படத்துக்கு நீங்கள் வந்து உறுதுணையாக இருக்கணும், இந்த படத்துக்கு நீங்கள் உறுதுணையாக இருப்பீங்க நம்புகிறேன். நன்றி. கடவுள் என்றும் முதலாளி கண்டெடுத்த தொழிலாளி விவசாயி விவசாயி. புரட்சி தலைவர் எம்ஜிஆர் பாடின ஒரு அருமையான பாட்டு. இந்த படம் பார்த்துட்டு நான் வந்து ஃபீலோட தான் வந்தேன். அப்படி ஃபீலோட வந்த நீ எதுக்காக இப்படி ஒரு ஜாலியான பாட்டு பாடல பாடுறீங்க அப்படின்னு சொல்லி கேட்கலாம் நிறைய பேர். என்ன ஒரு விஷயம்னா, ஒரு அருமையான படம் பார்த்த
திருப்தி சந்தோஷம் எனக்கு இருக்கு. நான் வெறும் சினிமா ரசிகன் மட்டும்தான். நான் விஜய் டிவியில் லொல்லு சபா நடிச்சிருக்கிறேன், அதை தாண்டி இப்போ சிறகடிக்கு ஆசை சீரியலில் பண்ணிகிட்டு இருக்கேன், நிறைய படங்கள் இப்போ பண்ணிகிட்டு இருக்கேன், நிறைய பத்திரிகை மீடியா யூடியூப் நண்பர்கள் நிறைய பேருக்கு என்ன தெரிஞ்சிருக்கோம். சிறப்பான ஒரு நல்ல கதையம்சம் உள்ள ஒரு படம், நிறைய 100 கோடி 200 கோடி 300 கோடி செலவு பண்ணி எடுக்கிற படத்தில் கதை இருக்க மாட்டேங்குது. ஆனால் இதெல்லாம் பார்த்தீங்கன்னா ஒரு கிராண்டாக ஒரு ராஜகிரண் சார் மாதிரி ஒரு பிரம்மாண்டமான ஒரு பெரிய ஒரு 2 கோடி 3 கோடி ரூபா சம்பளம் வாங்குற ஒரு நடிகர் நடிக்க வேண்டிய ஒரு படம். அருமையாக நடிச்சிருக்காரு சூப்பர் குட் சுப்பிரமணியன் பின்னிருக்கிறார். எல்லாருக்குமே வணக்கம், நான் உங்கள் ஆக்ட்ரஸ் கோமல் சர்மா. ரொம்ப சந்தோஷமாக இருந்தது ஆக்சுவலி இந்த படம் பார்க்கும்போது. என்னென்னா நம்மளோட இயக்குனர் சபரீஷ் அவர்கள் அவங்க எந்த டாபிக் வேணாலும் எடுத்திருக்கலாம், ஆனால் ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான டாபிக் அவங்க வந்து எடுத்திருக்காங்க. நம்மளோட விவசாயங்கள் பற்றி எடுத்திருக்காங்க. ஏன்னா விவசாயங்கள் எந்த தொழில் வேணாலும் அட்லீஸ்ட் ஒரு நாள் உங்களுக்கு பிரேக் இருக்கலாம், உங்களுக்கு வீக் டே இருக்கலாம், வீக் ஆஃப் இருக்கலாம், எது வேணாலும் இருக்கலாம். பட் விவசாயி மட்டும் தான் 24 மணி நேரமும் என்டையர் ஒரு இயர் அவங்க ஃபுல் வருஷம் ஹார்ட் ஒர்க் பண்ணால் தான் நம்மளோட நமக்கு வந்து சோறு கிடைக்கும், நமக்கு வந்து சாப்பாடு கிடைக்கும். ஸோ அந்த ஒரு ஃபீலிங்க்காகவே வந்து சபரீஷ் சாருக்கு வாழ்த்துறேன். நான் இவ்வளோ நல்லா இது பண்ணியிருக்கீங்க. அண்ட் ப்ரொடியூசர் அவங்க வந்து இப்போ எல்லாருமே வந்து அந்த கமர்ஷியல் சினிமா அப்படியெல்லாம் தான் பார்க்குறாங்க. லைக் நான் எப்படி வந்து இது வச்சுட்டு யூனோ கமர்ஷியலாக எவ்வளோ எனக்கு வந்து மார்க்கெட் வரும் தான் நினச்சிருக்காங்க. ஆனால் இப்படி ஒரு நல்ல எண்ணத்தை எப்படின்னா இப்போ நீங்கள் சூரியனே இல்லை நீங்கள் தண்ணி இல்லை காற்று எல்லாம் பார்த்தீங்கன்னா சூரியன் வந்து நீ இந்த ஜாதி நான் அந்த ஜாதி அப்படி வந்து அவங்க நினைக்க மாட்டாங்க. அதே மாதிரி நம்ம விவசாயிகள் வந்து நீ இந்த ஜாதி அந்த ஜாதின்னு பார்க்காம நம்ம எல்லாருக்குமே சமமாக வந்து சாப்பாடு வந்து போடுறாங்க. நான் எங்களுக்கு மட்டும்தான் இது கொடுப்பேன் அரிசி கொடுப்பேன் இது கொடுப்பேன்னு இல்லாமல் எல்லாருக்குமே அந்த சாப்பாடு போகணும். ஆனால் இதில் ஒரு சிந்திக்க வைக்கிற ஒரு விஷயம் என்னன்னா நம்ம எல்லாருக்குமே வந்து வயிறு நெறிஞ்சு சாப்பிட போட்டுட்ருக்கிற ஒரு விவசாயி ஏன் அவனுக்கு வந்து அவங்க எல்லாம் கொண்டாடப்படணும்? அவங்க வாழ்க்கையை வந்து நீங்கள் எவ்வளோக்கு எவ்வளோ ஈஸியாக வந்து விடுவீங்களோ அவ்வளோக்கு அவ்வளோ இந்த நாட்டு வந்து முன்னேறும். நான் இங்கே வந்து அரசியல் பேசல, ஜெய் ஜவான் ஜெய் கிசான் நம்ம 2வது பாலிசி இந்தியா இண்டிபெண்டன்ஸ் ஆனதுக்கு அப்புறமா இந்த ஒரு டாபிக் வந்து வந்தது. ஸோ அந்த விவசாயி ஏன் இப்படி வந்து ஆகணும்? எல்லா விவசாயிங்க அப்படி இல்லை, நம்ம நிறைய கவர்மெண்ட் நிறைய பண்ணிட்டு இருக்காங்க. லைக் இந்த கவர்மெண்ட் அது மட்டும் எல்லா நாட்டுக்கு வந்து நான் இந்தியா மட்டும் வந்து பேசலை. ஆனால் பொதுவாகவே நீங்கள் பார்த்தீங்கன்னா விவசாயி ஏன் வந்து அவ்வளோ சஃபரிங் ஆகணும்னு சொல்லிட்டு ஸோ நம்ம இந்த மாதிரி நல்ல நல்ல மூவிஸ் வர்றதுனாலையும் நம்ம கொண்டாட முடியும். ஸோ ப்ரெஸ் பீப்புள் இருக்கட்டும் இல்லை நம்மளோட ஆடியன்ஸ் பார்த்துட்டு இருக்கிற இருக்கட்டும் நீங்கள் எல்லா நல்ல விஷயத்துக்கு வந்து குரல் கொடுக்குறீங்க. ஸோ இப்படி ஒரு நல்ல எண்ணத்துக்கு தயவு செஞ்சு கொஞ்சம் ஷேர் பண்ணுங்கள் சோஷியல் மீடியாவில். அண்ட் இதில் வந்து சூப்பர் குட் சுப்பிரமணியம் சார் வந்து ரொம்பவே அருமையாக நடிச்சிருக்காங்க. லைக் அந்த ஏஜ் இல்லைனாலும் அந்த ஒரு ரொம்ப ஒரு வயசான கேரக்டர் வந்து நடிச்சிருக்காங்க. இல்லை நடித்தவங்க எல்லாருமே வந்து அருமையாக பண்ணியிருக்காங்க, எல்லா டெக்னீஷியன்ஸுமே அருமையாக பண்ணியிருக்காங்க. ஸோ சபரீஷ் சாரோட டீமுக்கும் இன்ஃபினிட்டி ப்ரொடக்ஷனுக்கும் என்னோட வாழ்த்துக்கள். நன்றி. எல்லாருக்கும் நான் பெரிய நன்றியை சொல்லிக்கிறேன். ஏன்னா மிகச்சிறப்பாக வந்திருக்கு படம். அவர் சூப்பர் குட் சுப்பிரமணியன் நம்ம நண்பர், மிகப்பெரிய அதாவது பெரிய டைரக்டர் ஆகக்கூடியவர் நடிகர் ஆகிட்டார் ஆக்சிடென்ட்ல. அதனால் அவரோட நடி உண்மையிலே நான் வந்து இதை வந்து மியூசிக் இல்லாமல் பார்க்கும்போது எனக்கு நல்ல படமாக இருக்குது என்னடா அப்படின்ற ஒரு இது இருந்துச்சு. மியூசிக் கூட பார்க்கும்போது நான் உண்மையிலே பெரிய பிரமிப்பாயிடுச்சு. எனக்கு அவ்வளோ சிறப்பாக வந்திருக்கு படம். அதாவது ஒவ்வொரு சீனும் டைலாக்கு இதய நிலவன் இப்போ சிறப்பாக எழுதியிருக்காரு டைலாக்ஸ். ஏன்னா ஒவ்வொரு டைலாக்கும் உண்மையிலே ரொம்ப சிறப்பாக இருக்குது. அந்த நீதிமன்றத்தில் நடக்கிற அந்த வாதங்கள் அந்த டைலாக்கு இவருக்கு அதாவது படத்துடைய நாயகனுக்கு கொடுத்துருக்கிற டைலாக்லாம் ரொம்ப யதார்த்தமாகவும் அதாவது ரொம்ப வந்து ஃபீல் பண்ணக்கூடிய விஷயங்களாகவும் இருக்குது இந்த டைலாக்லாம். அதே மாதிரி மொத்தத்துக்கு இந்த வந்து இந்த அதாவது விவசாயத்தை பற்றி சொல்லக்கூடிய இந்த கதை, ஒரு ஏழை விவசாயின் மகன் நான், எனக்கு வந்து விவசாயத்தை பற்றி எனக்கு சொல்ல வேணால் நிறைய விஷயங்கள் விவசாயத்தை பற்றி பேசணும்னு சொன்னான். அது மாதிரி இந்த விவசாயத்தில் இவ்வளவு இடர்பாடுகள் இருக்கா, ஒரு அதாவது சிறிய விவசாயிகள் இந்த 1 ஏக்கர் 2 ஏக்கர் வச்சுருக்கிற அந்த விவசாயிகள் எவ்வளோ சிரமப்படுறாங்க. அவங்களுக்கு இந்த மாதிரி கவர்மெண்ட்டு இந்த மாதிரி இடங்கள் அக்வேர் பண்ண போது எவ்வளோ பிரச்சனைகளை சந்திக்கிறாங்க அப்படிங்கிறதுலாம் ரொம்ப கஷ்டமான விஷயம். அதெல்லாம் இதில் ரொம்ப தெளிவாக சொல்லியிருக்காங்க. இந்த விஷயம் நிறைய மக்களுக்கு புரியும். படம் வந்து ரொம்ப ஃபீலிங்காகவும் அவ்வளோ யதார்த்தமாகவும் அவ்வளோ ஒரு சிறப்பாக வந்திருக்கு. நிச்சயமாக எல்லாருக்கும் பிடிக்கக்கூடிய ஒரு படம். இதில் நான் நடித்தேங்கிறதுக்காக நான் வந்து அப்படிலாம் சொல்லலை. நான்
உண்மையிலேயே எனக்கு நான் ரசிகனாக இருந்து படம் பார்த்துருக்கேன். என் வீட்டில் வந்து விவசாயத்தை ரொம்ப இன்ட்ரெஸ்டிங், என் ஒய்ஃப் வந்திருக்காங்க, அவங்களுக்கு ரொம்ப இன்ட்ரெஸ்டிங். படத்தில் வந்து அவ்வளோ இன்வால்மெண்ட் இருக்குது, விவசாயத்தை பற்றி இவ்வளோ விவசாயத்தில் இவ்வளோ பிரச்சனைகள் இருக்கா அப்படிங்கிறத சொல்லியிருக்காங்க. எனக்கு இந்த இந்த படம் எடுக்கிறதுங்கிறது, இந்த மாதிரி சப்ஜெக்ட் எடுக்கிறதுங்கிறது சாதாரண விஷயம் இல்லை, ரொம்ப ரிஸ்க்கான ஒரு மேட்ரு. இது எந்த அளவுக்கு என்டர்டெயின்மெண்ட்டாக கொடுக்கணும், அதே சமயத்தில் சொல்ல வந்த விஷயத்தை கரெக்டாக சொல்லணும் அப்படின்னு தம்பி சொல்லியிருக்காப்புல, ரொம்ப சிறப்பாக வந்திருக்கு. இந்த படத்தில் நடித்த எல்லா நடிகர்களும் ரொம்ப சிறப்பாக நடிச்சிருக்காங்க. ஒரு நான் பட்டியல் போட தேவையில்லை, நிறைய பேர் சொல்லியிருக்காங்க, உங்களுக்கே தெரியும், எல்லாம் சிறப்பாக வந்திருக்கு. இதில் ஒரு இதில் வந்து வேலை பார்த்த அத்தனை டெக்னீஷியனுக்கு என்னுடைய வாழ்த்துக்களை சொல்லிக்கிறேன். இயக்குனர் முதற்கொண்டு கேமராமேன்லேருந்து எடிட்டர்லேருந்து பாடகர்லேருந்து லிரிக் ரைட்டர்ஸ்லேருந்து எல்லாருக்கும் என்னுடைய வாழ்த்துக்களை சொல்லிக்கிறேன். ஆனால் சிறப்பாக இந்த படம் நிச்சயமாக வெற்றி பெறும், நாங்கள் இருக்குங்கிறதுக்காக நான் அழுத்தி சொல்லலை, உண்மையிலேயே நல்லா இருக்கு, படம் ரொம்ப சிறப்பாக இருக்குது, அதனால் இது பெரிய வெற்றி பெறணும் அப்படின்னு நான் கேட்டுக்கிறேன். இந்த மீடியாவுக்கு கொஞ்சம் சின்ன படத்துக்கு ஆதரவு கொடுங்க. நான் பெரிய படத்தை தான் ரொம்ப ப்ரொமோட் பண்ணுறீங்க, சின்ன படங்கள் இந்த மாதிரி நல்லா இருக்கிற படங்கள் நீங்கள் ப்ரொமோட் பண்ணிங்கன்னா கொஞ்சம் நல்லா இருக்கும். இந்த மாதிரி தயாரிப்பாளர்களும் இந்த மாதிரி இயக்குநர்களும் கொஞ்சம் ஈடுபாட்டோடு இந்த மாதிரி கதைகளை ரொம்ப தைரியமாக எடுக்க முன் வருவாங்க. நீங்கள்லாம் ஒத்துழைப்பு கொடுத்தீங்கன்னா ரொம்ப நல்லா இருக்கும், சிறப்பாக இருக்கும். பெரிய படத்தை பற்றி மட்டுமே நீங்கள் சொல்லாதீங்க, சின்ன படத்தை கொஞ்சம் சொல்லுங்கள் அப்படின்னு உங்களை வேண்டி விரும்பி கேட்டுக்கிறேன். நன்றி. இந்த திரைப்படத்துறையில் எத்தனை ஆண்டுகள் போராடி இருக்குன்னு உங்கள் எல்லாருக்கும் தெரியும். நண்பர் சொன்ன மாதிரி நான் டைரக்டர் ஆகணும் தான் வந்தேன், சூழ்நிலை என்ன நடிகை ஆக்கிடுச்சு. என் ஃப்ரெண்ட் ஒருத்தர் கேட்டான், என்னடா இவ்வளோ படங்கள் ஒர்க் பண்ணியிருக்கேன், உன்னால் ஒரு ஃபெயிலியர் படம் கூட தர முடியலன்னு கேட்டான். உள்ளதுக்கு நான் சிரஞ்சீவி சார் வரைக்கும் கதை சொன்னான், சிட்டிஸ்லாம் கோடாக்டராக ஒர்க் பண்ணியிருக்கேன், சூப்பர் கோட்டில் சுப்பிரமணி சூப்பர் கோட்டி சூப்பர் நிறையா படங்கள் ஒர்க் பண்ணியிருக்கேன், பார்த்தி பண்ணிச்சு படம் பண்ணியிருக்கேன், எதுவுமே எனக்கு கலைஞரையா சீமா இருக்கும்போது பென்சினம்னு ஒரு படத்தில் அந்த பையன் கேட்ட கேள்வி என்னடா அது ஒரு சின்ன ஒரு ஃபெயிலியர் படம் கூட ஒரு நாள் பண்ண முடியலங்கும்போது அது விஷயம் காமெடியாக இருந்தால் கூட என்னக்குள்ளே ஒரு வழி இருந்துச்சு. நானும் எல்லா ஹீரோ படமும் அஜித் சார் படம் விஜய் படம் எல்லா படமும் அக்ரிமெண்ட்டு போட்டேன், எல்லாம் பெரிய பெரிய செட்டப் படம் போனதுனால அதோட விளைவு வந்து ரொம்ப நம்மளை. ஆனால் அதுக்கப்புறம் தெரிஞ்சு சினிமாவில் உள்ள சில பேர் என்னை கைவிட்டால் கூட சினிமா என்னை கைவில்ல, ஒரு நடிகை நாய்க்கு ஒரு முண்டாசு போட்டி பிசாசு ரஜினி முருகன் காலா பரியேறும் பெருமாள் ஜெய் பீம் வெள்ளிமலை இப்போ நான் நடிச்சிருக்கிற படம் தான் அந்த பரமன். அப்போ தான் எனக்கு தெரிஞ்சது இவ்வளோ வருஷம் இப்போ அனுபவம் வந்து இந்த பரமன் படத்தில் நடிக்கிறதுக்காக நான் இவ்வளோ வருஷம் போராடி தொழில் கற்றுக்கிட்டேங்கிற விஷயம் வந்து எனக்கு அதுக்கப்புறம் புரிஞ்சது. சினிமா கைவிடாத காரணம் சபரி டைரக்டர், இந்த பரமனுடைய இயக்குனர், எத்தனை எவ்வளோ என்ன சின்ன பட்ஜெட்டு சின்ன கான்செப்ட் அதெல்லாம் கிடையாது, என்ன கண்டென்ட் எடுத்துருக்கோம் பொறுத்து தான் இருக்குது. இதில் ஒன்றும் பெரிய நடிகர்கள் பெரிய சூப்பர் ஸ்டாரு அதெல்லாம் யாரும் கிடையாது, சாதாரண ஒரு ஆர்டிஸ்ட்டு சாதா யதார்த்தமாக நடிச்சிருக்காங்க. நான் மட்டும் இல்லை, இது நடித்த எல்லாருமே சரி. ஷூட்டிங் ஸ்டார்ட் பண்ணதுலேருந்து இந்த படம் வந்து ஒரு பாசிட்டிவான வைப்ரேஷனில் நடந்திருக்கு, அதனுடைய வெற்றி வந்து இன்றைக்கி அண்ணன் எல்லாரும் பாராட்டியிருக்காங்க. ஏன் உண்மை கண்டிப்பாக அந்த படத்தை பத்திரிக்கை இருக்கிறவங்க எல்லோரும் படம் நல்லாயிருக்கு, தப்பாக சொல்ல படம் பாருங்கள். இந்த படத்தினுடைய இயக்குனர் கிட்டத்தட்ட 1 கோடி ரூபா இந்த படத்தில் வந்து மற்றவங்களுக்கு டெக்னீஷியன் செய்ய வேண்டிய வேலையை அவரே செஞ்சுருக்காரு. அந்த டைரக்டர் நம்ம பாராட்டணும், அவருக்கு உறுதுணையாக இருந்த இந்த கதாசிரியர் இதய நிலவன் கதைக்கு கதைக்கு ஒரு பாடம் போட்டு கதாசிரியர்களுக்கு இன்றைக்கி தனி மரியாதை உருவாக்கணுங்கிற ஒரு சூழ்நிலை அவர் உருவாக்கியிருக்காரு. அது மட்டும் இல்லை, இந்த படம் முடிஞ்சு சில மேனேஜர்லாம் சில பேர்லாம் இருப்பாங்க, படத்தை பாதிலேயே நிறுத்திட்டு அவன் இந்த பிரச்சனை அப்படின்னு சொல்லிட்டு பஞ்சாயத்துலேயே பாதி படம் நின்று போயிடும். அப்படி நின்று தான் என்னோடய படம் கரெக்டாக பார்த்திபன் வச்சு பண்ண படம். சினிமாவில் பஞ்சாயத்தில் பிரச்சனை தீர்க்க முடியாத பிரச்சனையே கிடையாது, தீர்க்க ஆள் இல்லை. ஆனால் இந்த படத்தில் ஒர்க் பண்ண எக்ஸிக்யூட்டிவ் கோ ப்ரொடியூசர் அசோக் அதில் அருமையாக நடிச்சிருக்காரு, எல்லா வேலையும் பண்ணார். படம் வந்து முடிஞ்சது காரணம் அவர், இன்றைக்கும் இந்த ரிலீஸு காரணம் அவர் ஒரு காரணம். அதனால் இந்த படத்தில் நடித்த எல்லா நடிகர்களும் நல்லா நடிச்சிருக்காங்க, இந்த படம் கண்டிப்பாக வந்து
பாருங்க, பிடிச்சது எனக்கு பிடிச்சது உங்களுக்கு பிடிச்சதுலாம் இல்லை, படம் பாருங்க, எல்லாருக்கும் பிடிக்கும். இது ஒரு ஸ்கூல் பிள்ளைங்கள்லேருந்து பெரியவங்கள்லேருந்து கற்றுக்க வேண்டிய ஒரு படம். அவ்வளோ விஷயங்கள் இருக்குது. சும்மா கோர்ட்டு படம், போலீஸ் படம், அரசியல்வாதி படம்லாம் கிடையாது. இது வந்து உள்ளுக்குள்ளே ஒரு உணர்வோடு உள்ள ஒரு படம். இதுவரை நான் ஒன்றும் பேசல, படம் பார்க்குறேங்க. பார்த்துட்டு அது கண்டிப்பாக போய் சேர வேண்டிய இடத்துல நல்லா இருந்தால் கண்டிப்பாக போய் சேரும். அனைவருக்கும் வணக்கம். நான் சபரிஷ் டைரக்டர். ஸோ என்னோடய ஃபஸ்ட்டு படம் கால்ஸ், விஜய் சித்ரா மறைந்த சின்னத்திரை நடிகை சித்ரா அவர்களோட கால்ஸ் படத்தோட டைரக்டர். ஸோ இப்போ அடுத்தது ரெண்டாவதாக பரமன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு விவசாயத்தை பேஸ் பண்ண சோஷியல் ட்ராமாவை இந்த தமிழ் சினிமாவுக்கும் நம்மளுடைய மக்களுக்கும் ஒரு நல்ல கருத்தை சொல்லணும் அப்படிங்கிறதுக்காக இந்த படத்தை பண்ணியிருக்கோம். கம்மிங் 29 நவம்பர் வந்து தமிழகம் மற்றும் கேரளாலலாம் ரிலீஸ் ஆகுது திரையரங்குகளில். ஸோ நம்ம மக்கள் எல்லாருமே கண்டிப்பாக தியேட்டருக்கு போய் பாருங்கள். ஏன் பார்க்கணும் அப்படின்னா, தமிழை நேசிக்கின்ற நம்ம ஃபாஸ்ட் ஃபுட் உலகத்தில் வாழ்ந்துட்டுருக்கோம். ஸோ நம்மளுக்கு சோறு கிடைக்கணும் அப்படின்னா கண்டிப்பாக விவசாயத்தோட முக்கியத்துவம் எல்லாருக்கும் தெரியணும். ஏன்னா பிகாஸ் போராடிக்கிட்டு இருக்காங்க, இன்னமும் அவங்களுக்கு சொல்யூஷன் கிடைக்கல விவசாயிகளுக்கு. ஸோ விவசாயிகளுடைய முக்கியத்துவம் என்னைக்கு எல்லாருக்கும் புரியுதோ அன்னைக்கு தான் நம்மளுக்கு விடிவு காலம். இதை நிறைய பேர் சொல்லிட்டாங்க ஆக்சுவலாக. ஸோ நல்ல ஒரு விஷயத்த சொல்லியிருக்கோம். எல்லாருமே தியேட்டரில் போய் படம் பாருங்கள், இந்த படத்துக்கு ஆதரவு தருவீங்க. ஸோ இந்த படத்துக்கு இந்த மாதிரியான ஒரு படங்கள் எடுக்கிறதுக்கு யாருமே அவ்வளோ ஈஸியாக முன் வர மாட்டாங்க. ஸோ அப்படி இதுக்கு மிகப்பெரிய சப்போர்ட் கொடுத்த எனது இணை தயாரிப்பாளர்கள் அனைவருக்கும் என்னுடைய நன்றிகள் ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல். அப்புறம் வந்து இந்த படத்தில் ஒர்க் பண்ண எல்லா டெக்னீஷியன்ஸ்க்கும் மிகப்பெரிய நன்றி. பிகாஸ் ஏன்னா அவ்வளோ சூப்பராக அவுட்புட் கொடுத்துருக்காங்க. கேமராமேன் சிபி, மியூசிக் தமிழ் அன்சாரி, லிரிசிஸ்ட் நந்துதா சார், அப்புறம் ஏகாதசி சார் எல்லாருக்கும், அப்புறம் எனது இணை தயாரிப்பாளர்கள் அசோக் சார். ஆக்சுவலாக ஃபஸ்ட்டு அவங்க வந்து ஈவன் மேனேஜரும் கூட, ரெண்டு ஆர்டிஸ்ட்டாக ஒரு இதாகவும் நடிச்சிருக்காங்க, கோ ப்ரொடியூசர் கம் ஆக்டராகவும் வில்லனாகவும் பண்ணியிருக்காங்க. அவ்வளோ மிகப்பெரிய சப்போர்ட் பேக் போன். கார்த்தி சார், ரமணன், இதயநிலவன் சார், ஸோ எல்லாருக்குமே வந்து என்னுடைய மிகப்பெரிய நன்றிகளை தெரிவித்துக் கொள்கிறேன். அப்புறம் மனோகர் சார், எல்லாருக்குமே மிகப்பெரிய நன்றிகள். ஸோ படத்தில் நடித்த ஆர்டிஸ்ட் நான் மிக முக்கியமாக சொல்லணும். ஏன் நான் இவ்வளோ டைம் எடுத்துக்கிறேன்னா, இந்த படத்துக்கு ஒரு மிகப்பெரிய ப்ளஸ் படத்துடைய கதாநாயகன் பரமன். ஸோ இதுக்கு முன்னாடி என்னோடய படத்தில் வந்து பார்த்தீங்கன்னா ஹீரோவே கிடையாது, வெறும் ஹீரோயினை மட்டும் வச்சுமே படம் பண்ணியிருப்பேன். ஸோ அதோடய துரதிருஷ்டம் என்னென்னா, என்னால் எல்லா பெரிய எல்லா டேரக்டர்ஸ்க்கும் இருக்கிற கனவு என்னென்னா, தன்னோடய படம் ப்ரொமோஷன் அப்போது கூட நடித்த ஆர்டிஸ்ட் இருக்கணும் அப்படிங்கிறது. ஸோ அவங்க இறந்தது எனக்கு மிகப்பெரிய தொய்வை ஏற்படுத்திச்சு. அதுலேருந்து மீண்டு வரதுக்கு எனக்கு 1.5 வருஷத்துக்கு மேலே ஆச்சு, என்னால் எதுவுமே பண்ண முடியல. ஸோ கலர்ஸ் தமிழ் சேனலில் சேட்டலைட்டில் இதுவரையும் ஒரு 60-70 வாட்டிக்கு மேலே போடும்போது ஸோ எனக்கு ஒரு சின்ன ஒரு சந்தோஷம். லைக் அமேசானில் பல மில்லியன் வியூஸ் போயிருக்கு. ஸோ இது வந்து வெளியில் மக்களோட இணைஞ்சு பயணிக்கும் போது அவங்க கொடுக்குற கமெண்ட்ஸ் எனக்கு வந்து, ஸோ அவங்க எல்லாருமே சொல்கிற விஷயம் என்னென்னா, இந்த சொசைட்டிக்கு கமர்ஷியல் சினிமாவாக நிறைய குத்துப்பாட்டும் டான்ஸும் பண்ணுற நிறைய விஷயங்கள் வருது, பட் நீங்கள் யூனிக்காக சொசைட்டிக்கு தேவையான விஷயங்களை பண்ணுறீங்க, அதனால் இதை தொடர்ந்து செய்யுங்கன்னு சொல்லி அவங்க எல்லாரும் கொடுத்த உத்வேகத்தில் தான் நான் இந்த மாதிரியான அட்டம் நான் மறுபடியும் ட்ரை பண்ணியிருக்கேன். மிகப்பெரிய ரிஸ்பெக்டராக நான் அதனால் உரிமையோடு அவங்க எல்லார்ட்டையும் கேட்டுக்கிறேன். ஸோ இந்த சொசைட்டி கரப்ட் ஆகிட்டு வந்துட்டுருக்கு, தயவு செஞ்சு ப்ளீஸ் எல்லாரும் வந்து இந்த சொசைட்டியை வாழ வைங்க. இந்த பரமன் மூலயமா நான் சொல்கிறது வந்து, விவசாயிகளுக்கு ஒரு முக்கியத்துவம் கொடுங்க, சோறு நம்மளுக்கு கடைசி வரையும் கிடைக்கணும் அப்படிங்கிறது தான். ஸோ எல்லோரும் பார்த்துட்டு உங்களுடைய கருத்துக்களை பதிவு பண்ணுங்கள். தேங்க்யூ.